Praise the Lord. Praise the Lord. Dear brothers and sisters, as we begin this worship service on this Christmas day, let us sing joy to the world. The Lord is come. Then, priya sahodara sahodariyani, ada me natal davase api swamin wahansayata namaskara karantata mehe aarambha karamin api mema geethikawa gayana karamu. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நத்தார் தினத்தன்று நாம் தேவனை ஆராதிக்கும் முகமாக திரையிலே காண்பிக்கப்படும் பாடலோடு கூட நாம் ஆரம்பிப்போம். Joy to the world. Shall we stand, please? Joy to the world, the Lord is now. Let every heart prepare him room, and heaven and nature see, and heaven and nature see. Of the Lord, let us joyfully quieten our hearts and commit this gathering to the Lord. Abidan Swamin Vahansege Abibuke Dinatare Preeti and Yutuva Pagi Hadavatikak Tempatwenda Salasala Abi Yaknavin Barakaramu Memehe. தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக வரும் வேளையிலே மகிழ்ச்சியான உள்ளத்தோடே கூட அந்த சிந்தியோடு கூட நாம் ஜெபத்தோடு இந்த ஆராதனை ஆரம்பிப்போம். So let us now be quiet. Shall we now pray and commit the gathering of the Lord? Brothers Ravi Jayalat and Brother Chitravelu will guide us in prayer. ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த கால வேளையிலே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இந்த வேளையிலே கூடி வந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நாளிலே நாங்கள் உண்மையோடும் ஆவியோடும் உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களை ஆண்டவரே இந்த நாளிலே எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர். அதுக்காக நன்றி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுடைய பாவம் சாபம் துன்பம் துக்கம் துயரம் எல்லாவற்றையும் நீக்கி
நாங்கள் இந்த பாடலிலே பாடினது போல எல்லாவற்றையும் நீ நீக்கி நீக்கி எங்களுக்கு நீர் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இரட்சிப்பையும் நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே அதுக்காக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை தொழுது கொள்கிறோம் இந்த வேளையிலே இந்த கூட்டத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய கிருபை உம்முடைய பிரசன்னம் உம்முடைய ஆறுதல் எங்களோடு இருக்கிறது ஆனபடினாலே நாங்கள் உம்மண்டே சேர்ந்து உம்மை தொழுது கொள்ள உம்மை ஆராதிக்க எங்களுக்கு தந்திருக்கும் இந்த மிகப்பெரிய சிலாக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த கூட்டத்தை நாங்கள் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் வழிநடத்தும் தாசரோடு கூட இருந்து ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே உம்முடைய நாம மகிமைக்காக அவைகள் எல்லாவற்றையும் செய்ய நீர் கிருபை அளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் சுயத்தினாலே நாங்கள் பாடல்களை பாடாமல் ஆண்டவரே ஆவியில் நிரப்பப்பட்டவர்களாக பிதாவாகிய தேவனை நோக்கி அவருக்கு துதி ஸ்தோத்திர பாடல்களை பாட நீர் எங்களுக்கு கிருபை அளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் அத்தோடு ஆண்டவரே ஜெபிக்கிறோம் செய்திகளை கொண்டு வரும் உம்முடைய தாசர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே அவர்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்காமல் தேவனுடைய சத்தத்தை தேவனுடைய குரலை நாங்கள் கேட்கறதுக்காக நீர் அவர்களை அபிஷேகம் செய்து கர்த்தாவே உம்முடைய குரலை கேட்க பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி கர்த்தாவே நாங்கள் இந்த இடத்துல இருந்து போகும் பொழுது வந்தது நல்லது உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம் கர்த்தரனோடு பேசினார் என்கிற நம்பிக்கை அந்த சந்தோஷம் ஒவ்வொருவருடைய விசுவாசிகளுடைய இருதயங்களிலே காணப்பட வேண்டும் ஆண்டவரே நாங்கள் அதுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே அப்பம் பிக்கும் அந்த வேலைக்காக நாங்கள் வருகிறோம் உம்முடைய மரணம் அடக்கம் செய்தலில் ஆண்டவரே நீர் உயிர்த்தெழுதலில் திரும்பும் வருகை இவைகள் எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்தி கொண்டு கர்த்தாவே நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக அதை பரிசுத்தத்தோடும் கர்த்தாவே வேத சட்டத்திட்டங்களோடும் ஆண்டவரே அதை நாங்கள் அனுசரிக்க நீர் எங்களுக்கு கிருபி அளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் அதற்காக கொடுக்கும் செய்தியை கொண்டு வரும் தாசருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அவர் மூலியமாக பேசும் சபையை உணர்த்துங்க ஆண்டவரே கர்த்தாவே அதே போல் இணையதளத்தின் ஊடாக இணைந்திருக்கும் எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் இன்றைய தினத்தில் வர முடியாமல் யாராவது இருந்தால் உங்களுடைய பங்கு அவர்களோடு இருக்கட்டும் சுவாமி கர்த்தாவே எங்களுடைய கிளை சபைகளுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அதோடு உலகம் முழுகிறோம் இருக்கிற உடைய சபைக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம் இந்த வேளையிலே ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் சுவாமி கர்த்தாவே இந்த கூட்டத்தை துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் எங்களை வழிநடத்தட்டும் இசை கருவிகளை வாசிக்கிறதான சகோதர சகோதரிகள் நாங்கள் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஞானத்தோடும் தேவ பக்தியோடும் பயத்தோடும் ஆண்டவரே அவைகளை செய்ய நீர் கிருபி அளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி உம்முடைய கரத்திலே இந்த ஆராதனை கூட்டத்தை ஒப்பு கொடுத்து தாழ்மையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஹிமி கிறிஸ்துஸ் வெதியேய முழு விஸ்வே தோஸ்விய கீ தேவ் சுபாதாம ஓ சுவாமினி அபித உபஹான்சேட்டி ஸ்தூதி கரணும் பிரசம்சா கரணும் சுவாமினி அபி சத்துட்டு வேணுமா உபஹான்சே எதா குடா பிரிந்தெக்வ மே லோகேட்ட ஆசேக்க சுவாமினி உபஹான்சே எத்தனின் தவமத் ஏ கவலனிக சிட்டின தேவி பியானன் வஹான்சே நோவே பியானனி முழு மகத் லோகியா அத தின சுவாமினி உபஹான்சே கே உற்பத்திய சமரண தவசாய் சுவாமினி போஹோதெனிக் இட்டா அந்தவ சுவாமினி உபஹான்சே அதத் ஏ கவலனிக சிட்டின குடா பிரிந்தா ஹெட்டியட்ட சலக்கணுவ சுவாமினி நமுத் உபஹான்சே மகத்து தேவி பியானன் வஹான்சேய உபஹான்சேகே காரிய எத்தனின் நிம நோவிய சுவாமினி உபஹான்சே அப்பி வெனுவேன் எதா குருசீட்டகியே ஏ குடா தருவா வெடி வர்தனேவி சுவாமினி அப்பகே பாப்பவல்ட வாந்திய கேவிம பின்சேய சுவாமினி உப எத்தனிந்த நெவத்துனே நெத்த சுவாமினி உபஹான்சே மலவுன்கே நெகிட்ட சுவாமினி குருசிய பரதா சுவாமினி மரணே பரதா உபஹான்சே ஸ்வர்கீக விய சுவாமினி உபஹான்சே ஸ்வர்கே வெட்வாசே கர்ண அதி மகோத்தம தேவி பியானன் மகான்சேய சுவாமினி உபஹான்சேகே உபஹான்சேகே லேவலின் சுவாமினி மிலட்டகத் தருவான் ஹெட்டிட்டு அதாப்பி உபஹான்சேட்ட ஸ்தூதி கர்ணவா சுவாமினி உபஹான்சே எதா நுப்பெமினியே நம்
අපිට කුමන ගැළවීමක්ද ස්වාමිනී පියාණනි ඔබ වහන්සේට ස්තුති ඔබ වහන්සේ අපිට දුන්නා වූ මේ දේව දරුකමට ඉතින් ස්වාමිනී අද දවසේ ඔබ වහන්සේට ස්තුති කරන්නට අපි මෙතනට පැමිණ සිටිනවා ස්වාමිනී নমස්කාර කරන පිණිස පියාණනි ඔබ වහන්සේ අපි සියලු දෙනා ගේ හදවත් විවර කරන්නට පිහිටුණු මැනව ඔබ වහන්සේට ප්‍රශංසා කරන්නට අපිට පුළුවන්කම ලබා දුනු මැනව ඒ වගේම ස්වාමිනී ඉදිරියේ තිබෙනා වූ මෙහෙ ඔබ වහන්සේගේ අහස්තියට බාර කරනවා කැප කරනවා ඒ සියලු කාර්යයන් ඔබ වහන්සේ බාරගත මැනව ස්වාමිනී රොටි කැඩීමේ මේසයද ස්වාමිනී ඔබ වහන්සේගේ වචනය ගෙනෙනා වූ දාසයන්ද ඔබ වහන්සේට බාර කරනවා ඉතින් ස්වාමිනී අපිට අපි සිටින අයත් මග එන්නා වූ අපගේ සහෝදර ඇදහිලිවන්තයන්ද ඔබ වහන්සේට බාර කරනවා මේ ස්තුතියද ප්‍රශංසාවද පිළිගත මැනව ගැලුම් කරෝ යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ආමේ Dear brothers and sisters, we are going to read a passage of scripture from Luke's Gospel, chapter 1, starting at verse 26. Priya sahodara sahodarini, api deviyan wahansege wacanayen kotasak kiyawanta yanawa. Luke subaharanchi pote palaweni parichchedaye 26 weni padaye sita. Sahodara sahodarigale, veda wasalanne oru pagadiye wasikka pogirom. லூக்கா எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 26 வசனத்திலிருந்து From verse 26 Luke chapter 1 up to verse 35 லூக்கா கை 26 சிட 35 தக்வா லூக்கா 1:26 இலிருந்து 35 வரை Please follow in your bibles கர்ணாகர பைபிளின் பலகன் தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தில் அவதானித்துக் கொள்ளுங்கள் சவேனி மாசேயேதி கலிலேயே நாசரேத் நம் நுவரக விசு දාවිද්ගේ වංශයෙහි වූ යෝසෙප් නම් මිනිසෙකුට විවාහ බස්දී සිටි කන්‍යාවෙකු වෙතට දෙවියන් වහන්සේ වෙතින් ගාබ්‍රියෙල් නම් දූතයා යවන ලද්දේය. ඒ කන්‍යාවගේ නාමය මරියාය. ඔහු ඈ සිටි තැනට පැමිණ බොහෝ කරුණාව ලැබූ තැනැත්තිය. සුභ සිද්ධ වේවා. ස්වාමින් වහන්සේ නුඹ සමග සිටිනසේකයි කීවේය. නමුත් ඈ ඔහුගේ කීමට බොහෝසේ කැළඹි මේ කිබඳු වූ ආචාර්යයක්ද කියා කල්පනා කරමින් සිටියාය. දේවදූතයා ඇයට කතා කොට මරියා බය නොවන්න. මක් නිසාද නුඹට දෙවියන් වහන්සේගෙන් කරුණාව ලැබුණේය. බලව නුඹ ගර්භණීව පුත්‍රයෙකු වදන්නීය. උන්වහන්සේට යේසුස් යන නාමය තබාපන්න. උන්වහන්සේ උතුම්ව මහෝත්තමයන්ගේ පුත්‍රයානෝ යයි කියනු ලබනසේක. උන්වහන්සේගේ පිය වූ දාවිද්ගේ සිංහාසනය දෙවියෝ ස්වාමින් වහන්සේ උන්වහන්සේට දෙනසේක. උන්වහන්සේ යාකොබ්ගේ වංශය කෙරෙහි සදා කාලටම රජකම් කරන සීක. උන්වහන්සේගේ රාජ්‍යය කෙලවර නොවන්නේයි කීසේක. එවිට මරියා දේවදූතයාට කතා කොට මා පුරුෂේකු නෑඳින සිටින බැවින් මේක වෙන්නේ කෙසේදයි කීවාය. දේවදූතයා ඇයට උත්තර දෙමින් ශුද්ධාත්මනන් වහන්සේ නුඹ කෙරෙහි පැමිණෙන සීක බෞද්ධමයන්ගේ ආනුභාවයෙන් නුඹ වසා ගන්නේය. ඒ නිසා ඔබ දින්න සිටින තනත්තේ ශුද්ධය දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයානෝ යයි කියනු ලබනසේක. ආරාම මාදෙතිලේ ගාබ්‍රියෙල් என்னும் தூதன் கலிலேயாவிலுள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்துக்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவன் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான் அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தான் தேவதூதன் அவனை நோக்கி மரியாளே பயப்படாதே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அவர் பெரியவராயிருப்பார் உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார் கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாள்வார் அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான் அதற்கு மரியாள் தேவதூதரை நோக்கி இது எப்படியாகும்
புருஷனே அறியேனே என்றால் தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும் உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும் அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். Let us now stand to sing our second carol, that is Hark the Herald Angels Sing. Hark the Herald Angels Sing. Api denna kita gaana karamu asau dootha gihana. Naam elivelinde thirile kanpaikkapadai irandavathu paadalai paaduvo. Seated. Karunakara Vadigani. As we prepare ourselves to worship the Lord, listen to that announcement made to Mary, that young virgin, before the birth of Christ. Namaskara kirimata perathuwa ඒ තරුණ කන්‍යාවකව සිටියා වූ මරියාට දේව දූතයා කළ දැනුම් දීමට සවන් දෙන්න. ආරාධනෙක මුන්බදාග අඳ වාලිබ කන්‍යා ඉරඳ මරියාලுக்கு දේව දූතන් சொன்ன වார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். In verse 35 and 36 of Luke 1, Luke 1:35 සහ Luke 1:35 ලූකා 1:35 only verse 35, and the angel answered and said unto her, the Holy Ghost shall come upon thee, and the power of the highest shall overshadow thee. Therefore also that holy thing which shall be born of thee shall be called the Son of God. We also need to listen to the words of the angel Gabriel, as found in verse 32 and 33. E vagema 32 saha 33 weni padawala e Gabriel devadutayage wacana walata api sambandhiya yutui. Adhe pole 32am 33am wasanangalil irukkira Gabriel devadutharude vaarthigalaiyum naangal sevi kodukka vendum. He shall be great and shall be called the Son of the Highest, and the Lord God shall give unto him the throne of his father David, and he shall reign over the house of Jacob forever.
and of his kingdom there shall be no end. Unmahanse utumma mahottamanange putre anuwe kiyun labanaseka unmahansege piyavu davidge singhasaniya deviyu swamin mahanse unmahandara denaseka unmahanse yakobge vanshayake rahi sadakala rajakam karana seka unmahansege rajya kelawarak nowanneya avar periyavara irpar unnadamanavarude kumaran ennapaduvar கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். Wherever and whenever the Christmas story is told, we cannot avoid this thought of the kingdom of God under David's throne, which is mentioned, and this kingdom that would be set up on the earth where the Lord Jesus will reign from the throne of David is referred to in almost every passage which speaks to us about Christmas or the birth of the Lord Jesus. Me divyan vahansege vachane Jesus vahansege upata pilibandawa kiyawana kiyala thiyena hama tanakam apita eka maga arennema ne thiyenawa sandahanak දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය පොළවේ පිහිටුවා දාවිද්ගේ සිංහාසනයේහි යේසුස් වහන්සේගේ රජකම් කිරීම පිළිබඳව වේද වසනங்களிலே எங்கெல்லாம் அன்ற இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே நிறுவி தாவீதின் சிங்காசனத்தை அன்ற இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுப்பதாக In fact in the first announcement to Mary there was no reference to the death of Christ There was no indication of the sufferings, but the announcement was about how God would give him the kingdom to his son on the throne of David. E palamuwenima sandahan karapu avasthave Mariyata prakasha wunu avasthave Jesus wahansege maranaya gana kisivak sandahan wanne ne duk windima gana sandahan wanne ne kiyanne piyanan wahanse Davidge singhasanaya මේ තනත්තාට දෙනවයි කියන එකයි. මරියාලுக்கு முதல் தடவை காபிரியல் தூதனால் இந்த செய்தி வரும்பொழுது அன்று இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி அங்க இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை பற்றியோ மரணத்தை பற்றியோ இந்த ஒரு குறிப்பும் சொல்லப்படவில்லை. சொல்லப்படுவது என்னன்னா தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுக்கப்படுவதாகவே. Listen to what Zechariah says and listen to what Simeon says. It is the same. බලන්න Zechariah කියන දේ මොකද්ද කියලා. Simeon කියන දේ බලන්න කියවලා ඒකම තමයි කියන්නේ සකරියා என்ன சொன்னான் என்பதை வாசித்து பாருங்கள் Simeon என்ன சொன்னான் என்பதை வாசித்து பாருங்கள் அவர்களும் இதையே தான் சொல்கிறார்கள் Even the announcement of the angels over the fields of Judea refers to that same glory the coming king අර දේව දූතයන් විසින් ඒ යුදයේ ආකාශයේ ගායනා කරපු ගීතකාවලත් තිබෙන්නේ ඒ උන්වහන්සේගේ පැමිණෙන මහිමය ගැන සඳහනක් யூதேயாவின் வயல்வெளிகளிலே தேவதூதர்களால் மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியிலும் அதுதான் சொல்லப்பட்டிருந்தது So my suggestion this morning is that we cannot think or talk about the first coming of Christ without having the second coming of the Lord Jesus as the King of Kings in our minds without that in the forefront of our thoughts we cannot think of the first coming of Christ mage yojanawa meka apita Jesus Christus wahansege deweni paminima e rajakam karanta paminima gana hitan nathuwa eka apage manase idiriyamma nathuwa apita unwahansege palaweni paminima gana kalpana karanta ba kiyana ekai ஆகவே இன்று காலையிலே உங்கள் முன்னிலையில் நான் வைக்க விரும்புகிற யோசனை என்னென்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாவது வருகையை குறித்து நாங்கள் சிந்திக்காமல் அதை மனதிலே நாங்கள் எண்ணாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய முதலாவது வருகையை குறித்து எங்களால் யோசிக்க முடியாது So angel tells Mary that the Lord Jesus will reign over the house of Jacob and then he says he will reign forever and ever That is a universal reign පළමුවෙන් දේවදූතයා කියනවා මරියාට යාකොබ්ගේ වංශයකරේ රජකම් කරනවා ඊට පස්සේ කියනවා සදා කාලයටම මුළු ඒක විශ්ව රාජ්‍යය
உன்மா சதாகால் ராஜகம் கர்ணவாய் கேல் முதலில் தேவதூதன் சொல்கிறார் அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை அரசாளுவார் என்று அதன் பிறகு சொல்கிறார் அந்த ராஜ்யத்துக்கு முடிவிராது அது என்றென்றைக்கும் இருக்கும் என்று சோ we have to look back and worship God think of all what God has done sending his only begotten son and also look forward to the glorious day of the reign of Christ on the face of the earth and worship the Lord e nisa apita me dvitva prakara namaskaraya ekapattakin aapasu balala Jesus wahanse me polowata paminima sihipat karamin e duk windima maranaya e gana namaskara karana anith athin idiri pasawalanda thiyena Jesus wahanse rajamin pamina rajakam karana dawasa bala api namaskara karanda thibena ஆகவே நம்முடைய ஆராதனை விதமாக இருவகைப்படுகிறது முதலில் நாங்கள் கடந்த காலத்தை பின்னோக்கி பார்த்து அன்றைய இயேசுவின் பிறப்பையும் அவருடைய பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம் அதே போல நாங்கள் முன்னோக்கி எதிர்காலத்தை பார்த்து அன்றைய இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகையை நினைத்து நாங்கள் அவரை ஆராதிக்கின்றோம் சோ நவ ஜாய் டு தி வேர்ல்ட் அண்ட் தென் ஹார்க் தி ஹெரால்ட் Now the invitation is, O come all ye faithful. So today the order of service would be slightly different, but let us move on. Now we are going to sing, O come all ye faithful. Abhi den gaana karumu ilanga sadat sab eu den kiyan naavu geete. Aage naangal anaivarum ippozhudhu bhaktare vaarum endra paadalai paaduvom. And sisters, this is how the worship will be conducted. We invite five of the believers to worship now.
we don't want to miss out anyone who may be now coming joining us late. So five believers will be worshiping now, and then we are going to enter into the second half of the service where we will have the message and then have another short time of worship. About another five opportunities will be given before we break bread. That is how things will proceed today. So some are still on their way, we can see. And please fill up all the front seats. Don't keep even one seat vacant. And that's how it goes. ඉතින් අපි දැන් කරන්න යන්නේ මෙහෙමයි. අද මුලින්ම පස් දෙනෙක් නමස්කාර කරනවා. දැන් කැමැති පස් දෙනෙක් හොඳට ශබ්ද නැගලා නමස්කාර කරගෙන පස්සේ අපි අන්න දේශනාවට සවන් දෙන්න යනවා. ඊට පස්සෙ අපි දෙවෙනි කොටස. මොකද පරක්කු වෙලා නැටත් මේක අතපසු නොවෙන්න. දෙවෙනි කොටස තමයි ඊට පස්සේ ආයෙත් කෙටි නමස්කාර වේලාවක්. ඊට පස්සේ අපි රොටි කඩලා මෙහෙ අවසන් කරනවා. Shall we worship now please? අපි නමස්කාර කරමු. Any five of you. කැමති පස් දෙනෙක්.
Jesus, exalted and he. Sisters, now it's good that this lively time of worship. Now we are going to listen to the word of God, and thereafter we continue another short time of worship. Priya sahodara sahodariyani, api dan vaadi vemu. Api namaskara e jeeva jeevaya athuwa karapu namaskare ita yahapat. Api deva wacana savan deela aayat namaskareta yamu. Praise the Lord. Praise the Lord. Amen. Once again, we'll turn to the book of Luke. Luke subaharanji putra yalit peralamu. Minimaga Lukas visesha puthagathukku thirupi kolluvom. Luke chapter 2. Luke devani parichchedu. Luka irandavathu adhigaram. To conserve time, I'll have my brothers here to read Luke chapter 2 from verse 8 to verse 20. Luke chapter 8, verse 8 to 20. Luke chapter 2. Luke devani parichchedaye atavani padaye sita. Visi devani padaya dakwa. Up to 20. Luke devani parichchedaye ate sita vissa dakwa. Luka irandavathu adhigarathile ettavathu vasanathilirundhu irubathavathu vasanam varai. තවද එම රටෙහි එඬේරු රෑ යාමෙන් යාමයට තමුන්ගේ බැටළු රැළ ප්‍රවේශම් කරමින් පිට්ටනියෙහි සිටියෝය. එවිට ස්වාමින් වහන්සේගේ දූතයෙක් ඔවුන් ළඟ සිටියේය. ස්වාමින් වහන්සේගේ තේජස ඔවුන්වට බැබළුණේය. ඔහු අතිශයින් බයපත් වූහ. දේව දූතයා ඔවුන්ට කතා කොට බය නොවෙල්ලා බලව මුළු සෙනගට මහත් ප්‍රීති උපදවන යහපත් ආරංචි නුඹලාට ගෙනෙමි. මක්නිසාද ස්වාමී වූ ක්‍රිස්තුස් නම් ගැලවුම් කාරයෙක් නුඹලාට දාවිද්ගේ නුවර අද උපන්සේක රෙදිවලින් ඔතා ගවයන් කන ඔරුවක බාවා ඉන්න ලදරුවෙක් නුඹලාට සම්බවන්නේය මේක නුඹලාට ලකුණයයි කීවේය එකෙනෙහිම දේව ඒ දේව දූතයා සමග මහත් ස්වර්ගීය සේනා සමූහයක් දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරමින් ඊතා උසස් තැනි දෙවියන් වහන්සේට මහිමයද පොළොවේ උන්වහන්සේට ප්‍රිය වූ මනුෂ්‍ය නතරෙහි සමාදානයේද වේවයි කීවෝය. තවද දේව දූතයන් ඔවුන් කෙරෙන් ස්වර්ගයට ගිය කල ඉඳේරු ඔවුන් කතා කොට දැන්ම බෙත්ලෙහෙමට ගොස් ස්වාමින් වහන්සේ විසින් අපට දන්වන ලද සිද්ද වූ මේ දේ බලමුව කියා වහාම ගොස් මරියාද යෝසෙප්ද ගවයන් කන ඔරුවේ බාවා වුන් ලදරුවාද දුටුවෝය. ඔහු ඒ දැක මේ ලදරුවා ගැන තමුන්ට කී දේ දැන්වෝය. ඒ අසු සියල්ලෝ තමුන්ට එඬේරුන් විසින් කියන ලද දේවලට පුදුම වූවෝය. නමුත් මරියායේ සියලු කීම් සිතේ තබාගෙන මෙනෙහි කළාය. එඬේරු වනාහි තමුන්ට කී ලෙස ලෙසම අසු දුටු සියල්ල ගැන දෙවියන් වහන්සේ ගෞරව කරමින් ප්‍රශංසා කරමින් හැරි ගියෝය. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி இராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த கணமே பரம சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேற் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு
மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்ட இதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். Verse 8 says that they were in the same country shepherds, abiding in the fields, keeping watch over the flocks by night. Edin nema ratriye meema rate tama bataluan bala ganimin sitiyavu enerun pittaniye sitiyai kela kela thiyeno anda pagudile solla patirukirathu anda naatile iravu nerathile anda vayal valigalile mandai meikkiravargal irundargal endru. Verse 9 says, and lo, the angel of the Lord came upon them, and the glory shone around them, and they were so afraid. Namavini padaye kiyenawa swamin wahansege dutek oun langa sitiyeya swamin wahansege tejasa oun avata babaluneya. 9th vasanam solugirathu avvelayil kartharudaiya thoodan avargalathil vandu nindran kartharudaiya magimai avargalai sutrilum prakasithathu avargal migavum bayandargal. After the angel gave that great news that in Bethlehem they're going to be born a baby child, then in verse 13 we suddenly see there's a host of multitude of angels praising God. Idin ilangata e devadutaya visin e danundima karanawa e Christus nam galavum karayek David ge nuwarada upansayeka kiyala ida passe e tekkama 14 ni padaye denakota deviyan wandara prasansa karana swargika sena samuhaya மகிமைய இதா உசஸ்தன்னி தேவியன்வந்தர மகிமே வேவா கேலா பிரகாஷ கர்ணோ. கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று அந்த பிள்ளையை பற்றிய செய்தியை இந்த தேவதூதர்கள் சொன்னதன் பிறகு 13 வசனத்தில் பார்க்கிறோம். ஒரு திரளான தேவதூதர்கள் அங்கே கூடுகிறார்கள். What a glorious sight. மோனதரம் மகிமவத் தர்சனியக் தேக. என்ன ஒரு மகிமையான காட்சி அது. It was completely unimaginable how this announcement was made to poor lowly shepherds in an open field. Idin me wage pittaniyeka sitiyavu e itama pahat mattame sitapu enerun ralakata me aakara me mahimavat elidaravvimak prakashayak keruwa kiyeneka apita hita gannavat beri taram. Ipidi patta or thiranda veliyile irunda மிகவும் தாழ்வான இந்த மேய்ப்பர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மகிமையின் செய்தி சொல்லப்பட்டது என்பதை எங்களால் நினைத்தும் பார்க்க முடியாது. Today in this modern world, an occasion like this will be managed and orchestrated by what you call an event manager. Ithin ada vardamana me navina loke nam me wage me utsavayak kalamana karane karana samvidhane karana samvidhayaka kenek tamai me wage deyak hariyata hasuruwala karanne. இன்றைய காலங்களில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்குமா இருந்தால் அதை ஒழுங்கமைப்பதற்காக வைபவ முகாமையாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த ஒழுங்கமைப்பு காரியங்களை பார்த்துக் கொள்வார்கள். A event manager is somebody who will plan an event, say like a wedding or a big orchestra coming. He will plan the place and invitees will be there and he'll be in charge of the whole event. ඉතින් මේ උත්සව සංවිධායක කියන තනතුරේ තිබෙන්නේ විවාහ මංගල්‍යයක් වෙන්න පුළුවන් ආරාධිත අමුත්ත එනවා වාදන කණ්ඩායමක් එනවා වෙන්න පුළුවන්. ඉතින් ඒ ස්ථානය සකස් කරලා ආරාධනා කරලා සියල්ලම පාලනය කරලා සකසන්නේ පරිපාලනය කරන්නේ ඒ තනත්තා. இந்த வைபவ முகாமையாளர்கள் என்று சொன்னால் அது ஒரு உதாரணத்துக்கு திருமண வைபவமாக இருக்கலாம், அதுக்காக அழைக்கப்பட்ட விருந்தாளிகள் இருப்பார்கள், அங்கே இசைக்குழு இருக்கலாம். இப்படிப்பட்ட சகல காரியங்களையும் பார்த்து ஒழுங்கமைப்பது இவர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. பட் ஹியர் இஸ் கிரேட் ஒகேஷன் வை விட்னஸ் பை ஜஸ்ட் அ ஃபியூ ஷெப்பர்ட்ஸ் இன் ஓபன் ஃபீல்ட். நமக்கு மெத்தனை பலன் மே மகா சித்திய மே தக்கின்னி அர தன பிட்டனியே சிட்டபு எண்டேரு டிக தினிக் பமனாய்.
ஆனால் பாருங்கள் இந்த இப்படிப்பட்ட ஒரு மகத்தான இந்த சம்பவத்தை இங்கே பார்வையிடுவது திறந்த வெளியிலே இருந்த தாழ்வான மேய்ப்பர்களே. One might say, why wasn't this great event announced maybe in the temple where the high priests and Pharisees and call a big gathering and make this great announcement, it'd be more acceptable and given more prominence. Kene ko ahanna puluwam prashne ai me wage me vishesha pradana danum deema meka ara deva maligave keruwa nan hondai neida etana uttama poojakaya innowa parisivaru innowa me danuma theruma thiyena aya innowa hemowatama peenda meka piligata haki aakarayata prakasha karanna thibuna neida kiyala prashna karanna puluwam oru selar ipdiyaga kalvi ketkalam ஏன் இந்த அறிவிப்பை தேவாலயத்திலே செய்திருக்கலாம் அல்லவா? அங்கே தேவாலயத்திலே பிரதான ஆசாரியர் இருப்பார், பரிசேயர்கள் இருப்பார்கள், அங்கே அறிவித்திருந்தால் இதற்கு அதிக முக்கியத்துவம் கிடைத்திருக்கும் அல்லவா என்று. Yes, brothers and sisters, this is man's thinking. ஓ சகோதர சகோதரியனி, ஏம தான் சாமானிய மனுஷ்யா ஹிதன விதிய. ஆம் அன்பான சகோதரி சகோதரியே, இப்படியாகத்தான் பொதுவாக மனிதர்கள் நினைப்பதுண்டு. But God planned the actual place where Jesus will be born. I prophesied in the book of Micah about 800 years before the birth of Christ. Idi namuth deviyan wahanse thirne karala thibune e Mika pote Yesuth wahanthige utpattida avurudu 800 kata pamana pera sandahan karala thibunu aakarayata ema sthaniyehi Yesuth wahanthige utpattiya sidu wennatai. Anal கிறிஸ்து பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 800 வருடங்களுக்கு முன்பதாக மீகாவினால் சொல்லப்பட்ட பிரகாரமாகவே இது நிகழ வேண்டும் என்று தேவன் நியமித்திருந்தார். Let's read that verse, Micah 5 verse 2. அபி எக கேவமு மீகா பஹாய் தேவனி பதய. நாங்கள் அதை வாசித்து பார்ப்போம். மீகா எழுதின புத்தகத்திலே 5வது அதிகாரம் 2வது வசனம். But thou, Bethlehem Ephrata, though thou be little among the thousands of Judah, yet out of thee shall come forth unto me, that is to be a ruler in Israel, whose going forth have been from old, from everlasting. Bethlehem Ephrata, Yudage dahas ganan athare sitimata kudawa sitina numen Israel karahi aandukarya wimata ma wedara kenek nikmenneya unwahansege nikmimama nikmima purane patanda sada kale sitida wuyeya. Ephrata enna patta Bethlehem நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. In early Jewish history, you find that shepherds were wealthy and respected like Abraham, Jacob and their descendants. ඉතින් අපි දකින්වා ඒ ඊශ්‍රායෙල් සංස්කෘතියේ සහ ඉතිහාසයේ මුල් කාලයේදී ආබ්‍රහම් යාකොබ් ඔහුගේ પરම්පරාවේ අයට තිබුණා වගේ ඒ එඬේරුන්ට තිබුණා ගෞරවාන්විත සහ වැදගත් ස්ථානයක් සමාජයේ. இந்த யூதருடைய வரலாற்றின் ஆரம்ப கால கட்டத்திலே ஆபிரகாம் யாக்கோபு போன்றவர்களுடைய காலங்களிலே மந்தை மேய்ப்பர்களுக்கு மதிப்பு இருந்தது, அவர்களை உயர்வாக மதித்தார்கள். But later when the Israelites were captured and taken to Egypt, the Egyptians looked down on shepherds. එතින් නමුත් පසුව ඊශ්‍රායෙල් වරුන් මිසරයට ගියාට පස්සේ අර මිසරවරු හැමතිස්සෙම මේ එඬේරුන්ව පහත් කරලා තමයි සැලකුවේ. ஆனால் பிற்காலத்திலே இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்துக்கு குடிபெயர்ந்து போன பொழுது எகிப்தியர்கள் இந்த மேய்ப்பர்களை இந்த இஸ்ரவேலர்களை குறைத்து மதிப்பிட்டு பார்த்தார்கள். Even when Joseph was his brothers had come to see him and he said go be presented to Pharaoh, he said say that you are shepherds. එදින් අර යෝසෙප් තමා තමගේ සහෝදරයන් ආපු අවස්ථාවේ ඔහුව බලන්න මිසරයට ඔහු කිව්වා පාරාවට කියන්න මේ නුඹලා එනේරු කියලා කියන්න. යෝසෙප් කොට අවන යෝසෙප්ින් සහෝදරර්ගල් ඉගිප්තුක වඳ පොළොදු තනෝඩි සහෝදරරම් சொன்னார் நீங்கள் பார்வோனுக்கு முன்பதா இருக்கும் பொழுது நீங்கள் மேய்ப்பர்கள் என்று சொல்லுங்கள் என்று. No shepherds by nature, you know, when you carry sheep and you are living with sheep, you get the smell of the sheep on you. එදින් ඔබ දන්නවා දැන් මේ ඉඳේරු කියපුවාම මේ බටලුවොත් එක්ක තමයි ඉන්නේ. ඉතින් ඒ බටලු ගඳක තියෙනවා හැමතිස්සෙම ළඟ බටලුවොත් එක්කම ඉඳලා.
मेपर उपीर अमंदर आगे अन उड़े Pharaoh and Egyptians usually wore makeup, all face makeup as well as perfumes in their bodies. Me Pharaoh saha Pharaoh ge sielu sen sevakeyo hemathissema me suwanda dravya aalepa keru aavu e lassanata muhuna alankara karagena sitiya aavu kandayama. ஆனால் பார்வோனும் பார்வோனுடனே கூட இருந்தவர்களும் எப்பொழுதும் பரிமள தைலங்களையும் வாசனை தைலங்களையும் பூசிக்கொண்டிருக்கிறவர்கள். I was reading another book, a reason given why the shepherds were hated, maybe that because they were working in fields and the Egyptians were farmers, right? And if you put sheep into a farm, they start eating all your greenery. இதுக்கு ஏ வகையில் தான் ஒய මිසරවරු අර ඉඳේරන්ට කැමති නොවෙන්ට ඇති මොකද ඉඳේ මිසරවරු මේ ගොවිතැන් කරපු අය අර බඩළු ඔහෙ මෙතනට ආවොත් එහෙම ඒ ඒවත් ඔක්කොම කාලා දානවා එහෙම ගෙවත්තේ තියෙන දේවල් ඉගිප්තියර්ගල් ඉස්රායෙල් මේද විරුපම් இல்லாமல இருந்து கிணமொரு காரணமா இருக்கலாம் இந்த எகிப்தியர்கள் என்பவர்கள் விவசாயிகள் பயிர் செய்கிறவர்கள் ஆனால் இந்த இஸ்ரவேலர்கள் மேய்க்கிறவர்களாக இருப்பதினால் அவருடைய மந்தைய வயல்வெளிக்கு வரும் பொழுது எகிப்தியருடைய வயல்களை நான் அழித்து போடலாம் Later on, when the Israelites came back, even their own people, the high ups in Israel, were looking down on shepherds and saying, "Oh, they are very poor. They are at the bottom of the rung." I think ida pasukale kunat. Own apasu ara thama me yali kanaan deshe da awada passe. E yehala udaviya me ende erunna palleha karla thamai salakuve. அசுத்தமானவர்களாக கருதப்பட்டார்கள் mainly because they had to handle sheep carcasses and also they were sprinkled with sheep blood so they were not allowed to come into the temple ething own godak welawata me battle inde randa siduna battle wange malakunu ayin karanna e battle wange le walin apavithra una deva maligawata wat enna dunne inda meepargal and mandigalude kalivugalai agatra vendi irundathu and மந்தையினுடைய இரத்தம் அவர்கள் உடலிலே பட்டு அழுக்கடைந்திருந்தார்கள் ஆகவே இந்த மேய்ப்பர்கள் தேவாலயத்துக்குள் வருவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கவில்லை so they were almost like outcasts ஏனிசா அவங்க பல்லஹ மட்டமே ஆய ஹடிட தமை அவங்க லங் வெண்ண හොඳ නැති ஆய ஹடிட தமை சலக்குவே ஆகவே அவர்கள் தாழ்ந்த மட்டத்தாராக அண்மையில் சேரக்கூடாதவர்களாகவே கருதப்பட்டார்கள் by announcing the birth of Jesus Christ by the angels to shepherds He established that no one was too lowly to be approached by God. I think, arre, Deviyan vahanse, enderunta Jesus vahanse ke utpattiya prakashakiri maharaha. Un vahanse sthapita karana pratipattiya tena. Eka thamai, Deviyan vahanse samipa vimata kisima kenek palleha vadi naha kiyana eka. இந்த தேவதூதர்கள் மூலமாய் இந்த மேய்ப்பர்களுக்கு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிப்பதனாலே தேவன் அங்கே நிறுவுகின்ற ஒரு கோட்பாடு இருக்கின்றது அதுதான் தேவனிடத்தில் கிட்டி சேர்வதற்கு சேரக்கூடாத அளவுக்கு எவருமே தாழ்ந்தவர் அல்ல என்று God reached out to the outcasts of at that time all outcasts so God demonstrated that he is the God of the lowly and downtrodden by coming and giving that message by the angels deviyan wahanse ese e pallehama samaje palleham mattame hitebu ayata me prakasha kirimen unwahanse penwa dunna unwahanse e pahatama ayata me galawima laba deema sandaha unwahanse langa wena bawa inda samudayathile taalnda mattathil irundavargalukku idai arivippadin moolamaga devan therivippad enna endru sonnal மிகவும் தாழ்த்தப்பட்டவர்கள் கூட ரட்சிக்கப்படலாம் என்று He is the savior of the poorest. உன்னஹான்சே துகீம ஆயகேத் கலவும் காரயா. அவர் ஏழைகளினுடைய தும் ரட்சகராய் இருக்கிறார். I should add poorest sinner. மம கியான் சோனேக
ඒ දුගීප දුප්පත්ම පෞකාරයන්ට උන්වහන්සේ ගැලවුම් කාරයා මිග ඈල්මයාන පාවිකම අව රචකරාය ඉරකරා Now angels in the Bible are messengers from God Then දේව දූතයෝ කියලා කියන්නේ බයිබලයේ දෙවියන් වහන්සේ වෙතින් එන පණිවිඩ කරුවන් දේව දූතන් என்று சொல்லப்படுபவன் பரிசுத்த வேதாகமத்திலே தேவனால் அனுப்பப்படுகிற தூதன் ஒரு செய்தி கொண்டு வருபவன் From Genesis to Revelation angels are mentioned 250 times ඇති උත්පත්ති පොතේ ඉඳන් එළිදරව පොත දක්වා දේව දූතයන් අවස්ථා 250ක සඳහන් කරලා තියෙනවා ఆది ఆగమ పుస్తకతిలిరుంది వెలిపడతల్ పుస్తకం వరై నిదేవతుదర్గల్ కిటతట 250 మురై కురిపడపట్టిరుకరార్గల్ వి రీడ్ హౌ ఏంజెల్ గేబ్రియల్ గేవ్ ది గుడ్ న్యూస్ ఆఫ్ ది బర్త్ ఆఫ్ జాన్ ది బాప్టిస్ట్ టు జకరియాస్ అబి దాకినవా సెకరియస్ట ఏ గాబ్రియల్ దేవదూతయ అవిల్ల కథా కరుపు హటి మే యోహాన్ బౌతిస్తగే ఉత్పత్తి పిలిబందవ యహపత్ ఆరంచే நாங்கள் பார்க்கின்றோம் இந்த காபிரியேல் தூதன் சகரியாவினவளம் வந்து யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பை பற்றி நற்செய்தியை கூறுகின்றான் Both Mary and Joseph had visitations from angels. ඉතින් මරියා සහ යෝසෙප් වෙන දෙදෙනාටම ඒ දේවදූතයන්ගෙන් ප්‍රකාශ වීමක් ලැබුණා කතා කරුන් ලැබුවා. මරියාල් යෝසෙප් ආගේ இருவருக்குமே தேவதூதர்கள் மூலமாய் அந்த செய்தி வந்தது. Even Satan who is a fallen angel when he was tempting Jesus Christ in the wilderness he says jump down from this high pinnacle in Jerusalem and the bible says he quotes from psalm 91:11 and he says your god will protect you and lift you up angels called angels and lift you up so that your foot will not strike against the rocks are yakshaya jesus bahanseva pariksha karapu elave etana dit kiyeno ara deva maligave mudinam paninda දෙවියන් වහන්සේ දේවදූතයන්ට අනදිනවයි කියලා ගීතාවලිය 91 කින් මේ පදේ අරගෙන පෙන්නනවා පිසාසු වනාන්තරத்திலே අර යේසු ක්‍රිස්තුවේ සෝதிக்கும் நேரத்திலும் கூட சொல்லுகின்றான் கீழே தாளகுதியும் அப்பொழுது தேவதூதர்கள் உமது கால் இடராதபடிமை தாங்கிக் கொள்வார்கள் என்று சங்கீதம் 91 11 இல் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை மேற்கோட் காட்டி சொன்னான் Do we worship angels? අපි தேவதூதයන්ට নমস্কার කරනවද? நாம் தேவதூதர்களை வழிபடுகிறோமா? Certainly not. நிச்சயமாக இல்லை in revelation chapter 2 there is a very interesting word revelation 22 දෙවනි පරිච්ඡේදයේ තිබෙනවා ඊටාත්ම සිත්‍යදී යන පදයක් sorry revelation 22 එලිදරව 22 සමා වෙන්න එලිදරව 22 වෙලිපඩතල 22 ලේ මිග මනංකවර කෝඩියதான ஒரு வார்த்தை இருக்கின்றது verse 8 අටවෙනි පදය එට්ටම් වසනම් and verse 9 උඹාම් වසනම verse 8 goes like this and I John saw these things and heard them and when I had heard and seen I fell down to worship before the feet of the angel which showed me these things then saith he unto me see thou do it not I am thy fellow servant and thy brethren the prophets and of them who keep the sayings of this book worship god මේ ඇසුවා වූ දුටුවා වූ තැනැත්තා යොහන්න මම ඇසු දුටු කල මේ දේ මට පෙන් වූ දේව දූතයාට නමස්කාර කරන්ට ඔහුගේ පාමුල වැටුනිමි ඔහු මට කතා කොට එසේ නොකරන්ට බලා ගනින්න මම නුඹේද නුඹේ සහෝදර වූ ප්‍රපේත වරුන්ගේද මේ පොතේ වචන ආරක්ෂා කරන්නන්ගේද හවුල් මෙහෙ කරුවෙක්ය දෙවියන් වහන්සේට නමස්කාර කරපන්න வெளிப்படுத்தல் 22 8 9 யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன் நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன் அதற்கு அவன் நீ இப்படி செய்யாதபடிக்கு பார் உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புத்தகத்தின் வசனங்களை கைக்கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன் தேவனை தொழுது கொள் என்றான் I have seen in some denominational churches there are images of angels inside I think mama dakala dinawa me nikaya palli wala ehema devadutayange roopa tibenawa me goda nagilla athule sila peetharitha devalayangala nan kandirukiren devathudargalude uruvangal anda kattidangalukulle irukkindrana even here in Kalpiti we have a church St Michael's and all angels I think ara me kollu pidiyath thiyenawa e
சாந்த மைக்கேல் கே தேவஸ்தானே கேல கொல்லுப்பிட்டிலும் கூட புனித மைக்கேலின் தேவாலயம் என்று ஒன்று இருக்கிறது. ஐ அம் ரிமைண்டட் ஆஃப் அ கோரஸ் இன் ரிடெம்ஷன் 772 මට මතක් වෙනවා මේ ගීතිකා පොතේ රිඩෙම්ෂන් පොතේ තිබුණු ඉංග්‍රීසි ගීතිකාවක් රිඩෙම්ෂන් පොතේ இருக்கின்ற ஒரு ஆங்கில பாடல் ஞாபகம் வந்திருக்கிறது. You know angels were not only messengers of God but also angels helped them in heaven to worship the Lord by saying holy holy holy. ඉතින් අර දේව දූතයන් කියන අය පණිවිඩ කරුවෝ විතරක් නෙමෙයි දෙවියන් වහන්සේට নমස්කාරය ස්වර්ගයේ කරන්නට උපකාර කරන අය ඔවුන් ගායනා කරනවා සුද්ධය 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 කියලා. அந்த தேவதூதர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் செய்தியை கொண்டு வருபவர்கள் மாத்திரமல்ல அவர்கள் பரலோகத்திலே தேவனை துதிக்கிறவர்கள் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி. So the chorus goes like this. ஏ சங்கீதம் என்ன மேவாய் அந்த பாடலின் பல்லவி இப்படியாய் போகிறது. Holy 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 is what the angels sing and I expect to help them make the courts of heaven ring. But when I sing redemption story, angels fold their wings. For angels never felt the joy that our salvation brings. එම ගීතකාව පදේ කියන්නේ මේකයි. අර සුද්ධය සුද්ධය කියලා දේව දූතයෝ ස්වර්ගයේහි ඒ নমස්කාරයට උපකාර කරනවා. නමුත් මම ගායනා කරනකොට ඒ මිදීමේ කතාව මාව මුදල්පු කතාව ගායනා කරපුවාම දේව දූතයන්ට සිදු වෙනවා දේව දූතයෝ තමන්ගේ අර පියාපත් අකුලගෙන ඉන්නවා මොකද ඔවුන්ට මේ මිදීමේ අත්දැකීමක් නැති නිසා අන්ද පාඩලින් පල්ලවි පිළියයි போகிறது பரலோகத்திலே தேவதூதர்கள் பரிசுத்தர் 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 என்று துதிக்கிறார்கள் நானும் அவர்களுடன் சேர்ந்து துதிக்க எதிர்பார்த்திருக்கிறேன் ஆனால் மீட்பின் கதையை நான் பாடும் பொழுது தேவதூதர்கள் தங்கள் சிறகுகளை மடக்கிக் கொள்கிறார்கள் என்றால் இரட்சிப்பு எங்களுக்கு தந்த சந்தோஷத்தை தேவதூதர்கள் உணராதிருக்கிறார்கள் என்று. What a great gift as fellow believers the Lord has given us, not just the babe in the manger but the risen Lord. ඉතින් බලන්න මොන තරම් දීමනාවක්ද අපිට දෙවියන් වහන්සේ දී තිබෙන ඇදහිලිවන්තෝ හැටියට. මේ ගවලණේක ඉන්න බබෙක් නෙමෙයි මලවුන්ගෙන් නැවත නැගිට්ටා වූ ස්වාමින් වහන්සේ ඉන්නවා. பாருங்கள் என்ன ஒரு பெரிதான ஈவை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த முன்னணியிலே வைக்கப்பட்ட ஒரு குழந்தையால உயிர்த்தெழுந்தவராயிருக்கின்றார். He came in human form to redeem us by shedding his precious blood. உன்வஹன்சே மனுஷாகாரேட ஆவே உன்வஹன்சேகே ருதிரே வகுருவமின் அபிவ கலவீமட கெனன பினிசாய். அவர் மனித அவர அவதாரத்திலே வந்தார் அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொள்வதற்காக. How much more as believers should we come this morning to worship the Lord who is now seated on the right hand of God the Father. එනම් අපි මොනතරම් මේ নমස්කාර කිරීමේ ආශාවක් ඇතුව පැමිණෙන්න ඕනෑද දැන් අපේ ස්වාමී වූ යේසුත් වහන්සේ මළවුන්ගේ නැවත නැගිට දෙවි පියාණන් වහන්සේගේ දකුණු පාර්ශවයේ වැඩ සිටිනවා. அப்படி என்று சொன்னால் அவரை ஆராதிப்பதற்காக நாங்கள் இவ்வளவு ஆவலுடன் ஆசையுடன் நாங்கள் ஓடி வர வேண்டும். அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து இப்பொழுது பிதாவின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கின்றார். While this morning we thank God for coming down in the human form as a babe in Bethlehem, we this morning want to exalt and praise him with the King of Kings who is sitting in heaven the right hand side of God the Father. අපි දෙවියන් වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. ඒ මනුෂ්‍යාකාරයෙන් ස්වාමී වූ යේසුත් වහන්සේ මනුෂ්‍ය ස්වභාවයෙන් මේ පොළොවට වැඩම කළ නිසා ඒ කුඩා බිලිඳෙක් හැටියට. හැබැයි අපි උන්වහන්සේ නමස්කාර කරන්නේ මහිමයෙන් යුතුව දෙවි පියාණන්ගේ දකුණු පැත්තේ වැඩ සිටින තේජවත් තනන් වහන්සේටයි. නාංගල් දෙවනක නන්දි චල්තුවම ஒரு குழந்தையாக பெத்லகேமிலே அவர் மனித அவதாரம் எடுத்து வந்ததற்காக ஆனால் நாங்கள் ஆராதிப்போம் அந்த ராஜாதி ராஜாவாய் பிதாவுக்கு வலது பாரிசத்திலே அவர் வீற்றிருக்கிறார். Let us now continue in worshiping our Lord and our Savior. Abi den e apage swamin wahanse galum karuwanan wahanseeta api namaskara karamu thawduratath. Ippoladu nangal nammude aandavarum rachakarumagi anra Yesu Kristu nangal thodarndu aaradippo. Shall we go down to this time of worship now again? Abi den namaskare thalambemu. Nangal aaradhanaikku povom.
Dear brothers and sisters, whenever we are gathered here to worship the Lord, appam pitte nammudaiya aandavarai naam nenivu korugirom. In 1 Corinthians chapter 11, Lord has repeatedly says that to remember him, take part in Lord's table to remember him. Palaveni Korinthi Kolosseni parichedaye swamin wahanse navata navatat kiyenawa me swamin wahansege meseyata sahabhagi wi swamin wahanseva sihipat karana lesa. 1 Corinthiyar 11th adhigarathile meendum meendumaga aandavar koorugirar appam petpadodu aandavarai ninavu koorumbadiyaga. For God so loved the world and gave his only begotten son. Devan wahanse taman wahansege ekajata putrayanan dena taram me lokeyata prema kala seka. Devan thame tamudaiya ore kumaranaga Yesu Kristuvai inda urulukku thandralum alavukku ivvalavai anbu koorndar. As a result of this love, he has given his only begotten son into this world to die on our behalf. Swamin wahansege preme pratipalayak lesa taman wahansege ekajata putrayanan wahanse merennata melowata ewa wadala. Devanudaiya anbin pratipalanaga தம்முடைய குமாரனையே இந்த உலகத்திலே ஜீவ பலியாக நமக்காக ஒப்புக்கொடுத்தார். So when we remember the Lord, we remember his coming into this world, his sufferings, his death, and ஏ சுவாமின் வஹான்சேகே மேலோட பெமினிமத் சுவாமின் வஹான்சேகே துக் விந்தீமத் மரணேட பத்வீமத் நவத மரணேன் உத்தானே வீமத் ஏ வகேம தென் அப்ப வெனுவென் சுவாமின் வஹான்சேகே தகுன் பெத்தே வட ஹிந்திமின் அப்பவேனுவேன் மெதஹாத்காரகம் கிரீமத் அபி சிஹிபத் கரணம். நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும் வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இந்த உலகத்தின் வருகை, அவருடைய மரணம், அடக்க செய்யப்படுதல், உயிர்த்தெழுதல் ஆகியவைகளை நாம் நினைவு கூறுகிறோம். Not only that, dear brothers and sisters, we remember his soon return into this world. එපමණක් නොවේ ප්‍රේමන්ත සහෝදර සහෝදරයනි අපි මතක් කරගන්නවා ස්වාමීන් වහන්සේගේ ඉක්මනින් නවත පැමිණීම. அது மாத்திரமல்ல அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அதி சீக்கிரமான வருகையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். When we take part in Lord's table, Bible has given us a warning to examine ourselves. අපි මේ ස්වාමින් වහන්සේගේ මේසයට සහභාගී වෙන විට අපිට මේ බයිබලයේ අවවාද වචනේ දීලා තියෙනවා අපිව සෝදිසි කර ගන්නා ලෙස. கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறும் நமக்கு கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறும் வேளையிலே நம்மை தாமே நாம் சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும் என்று வேதாகமம் நமக்கு எச்சரிக்கை விடுகிறது. Now I am going to read this word of warning. මම දැන් මේ අවවාදාත්මක වචනය කියවන්නට යනවා. நான் இந்த எச்சரிக்கை வசனங்களை வாசிக்க போகிறேன். Wherefore, whosoever shall eat this bread and drink this cup of the Lord unworthily shall be guilty of the body and blood of the Lord. But let a man examine himself, and so let him eat of that bread and drink of that cup. For he that eateth and drinketh unworthily, eateth and drinketh damnation to himself, not discerning the Lord's body. For this cause many are weak and sickly among you, and many sleep. එහෙන් නසුදුසු ලෙස මේ රොටි කන්නා වුණොත් ස්වාමීන් වහන්සේගේ කුසලාණෙන් බොන්නා වූ කවරෙකු නමුත් ස්වාමීන් වහන්සේගේ ශාරීරිය ගැනත් ලේ ගැනත් වර්ධකාරයෙක් වන්නේය. නමුත් එක් එක්කෙනා තම තමාම සෝදිසි කොට ඒ රොටි කෑවාවේ ඒ කුසලාණෙන් බීවාවේ. මක්නිසාද කන්නා වූ බොන්නා වූ තැනැත්තේ ශාරීරිය විමසන්නේ නැතිනම් ඔහු තමාටම දඬුවම පැවෙන ලෙස කන්නේය බොන්නේය. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானப்பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானப்பண்ண கடவன் எண்ணித்தினானெனில் அபாத்திரமாய் போஜன பானப்பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை திருப்ப வரும்படி போஜன பானப்பண்ணுகிறான்.
Dear brothers and sisters, we always say this, that we should be ready to take part in Lord's table before we come into the church. Premanta sahodara sahodarin api nitharama meka kiyenawa api me sabhavata ennata pera swamin wahansege meseta sahabhagi wimata soodanamma paminiya yutui. Anbanda sahodara sahodargale meendum meendumaga naangal idai koorugirom. கர்த்தருடைய பந்திக்கு முன்பதாக வரும் முன்பதாகவே நாம் ஆயத்தமான நிலையிலே வந்திருக்க வேண்டும் என்ற காரியத்தை. Take part in worthily doesn't mean that you should be a saint. ஹரியாகாரோமே சுவாமின் வஹான்சேகே மேசேர சகபாகி வீம கேனகே அதஹாஸ்யன் நெனஹே ஒப பவென் தொலவு சுத்தவந்தே க்ளேச. பாத்திரராய் தகுதியுள்ளவராய் கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்க வேண்டும் என்று கூறும் பொழுது நீங்கள் ஒரு பரிசுத்தவனாக மாத்திரம் காணப்படுவது மாத்திரம் அல்ல. We being humans, we always go away from Lord's way and sin against the Lord. மனுஷே ஹட்டியட அபி நிதரம சுவாமின் வஹான்சேகே மார்கோலிங் இவத்வ கிஹில்ல பவ கர்னோம். மனிதர்களாகிய நாம் கர்த்தருடைய வழியிலிருந்து வழி விலகி பாவத்துக்குள்ளாகிறோம். But whenever we understood that we have sinned against the Lord, we have to ask for the forgiveness. Namuth api therum gattama api pau kala swamin wahansayata viruddhawa kiyala api nitharama samawa illiyo yutui swamin wahansayekin. Kartharukku virodhamaga paavam seidhom endru nam unarum poludellam nam kartharukku munbaga vande Then only we will be able to take part in Lord's table worthily. எத்தகோட தமாய் அப்படி சுவாமி இன்னுஹான்சேகே மேசேட்ட ஹரியாகாரவ சம்பந்தவென்ன சகபாகி வென்னட புழுவாம். அப்படியானால் மாத்திரமே தகுதியுள்ள பிரகாரமாக கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற முடியும். So dear brothers and sisters, think about yourself seriously and see whether you are able to take part in Lord's table. பிரேமந்த சகோதர சகோதரனி பெறாரும் ஹிதன் போகன ඔබ ජීවිතය ගැන හිතන්න ඔබට දැන් ස්වාමීන් වහන්සේගේ මේසයට සහභාගී වෙන්නට පුළුවන්ද කියලා. අන්බරද සහෝදර සහෝදරිගලේ උංගලයි කුරිතුම් උංගලෝඩේ වාල්කේයි කුරිතුම් நீங்கள் පාර தூரமாக நினையுங்கள் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவதற்கு தகுதி உள்ளவனாக காணப்படுகிறேனா என்று. If not, even now you can ask for the forgiveness of the Lord and take part in Lord's table. එහෙම නැත්නම් මේ දැන් උනත් ඔබට පුළුවන් ස්වාමීන් වහන්සේගෙන් සමාව ඉල්ලගෙන ස්වාමින්වහන්සේගේ මේසයට සහභාගි වෙන්නට. අපඩි අල්ල என்றால் இந்த தருணத்திலும் கூட ஆண்டவருக்கு முன்பதாக தங்களுடைய பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக தகுதியுள்ளவர்களாக நீங்கள் கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்க முடியும். Shall we pray? ஜெபிப்போம். Our gracious loving and heavenly Father, we thank thee and praise thee for this wonderful opportunity that thou has given each of us, Lord, to come into the church to worship thee in truth and spirit, and now as a part of our worship to take part in thine table. We thank thee and praise thee, Lord, for these emblems which speaks of thy broken body and shed blood on the cross of Calvary on behalf of us, O Lord. We thank thee and praise thee for through thy blood and through thy body we are able to worship thee today as one family, O Lord. Thank you for uniting us through thy body and through thy blood, O Lord. As we are going to take part in thy table, help us to examine ourselves, Lord, and take part in thy table worthily. As this bread and wine goes from one hand to the other, bless us, O Lord. Help us, O Lord, to unite each other. Lord, and remember thine coming into this world, thine sufferings, thine death, resurrection, and now thine sitting on the right hand of the Father on our behalf, and thine soon coming, O Lord. Lord, bless us as one family. Unite us through thy body and through thy blood. Accept our thanksgiving and worshiping. In the name of the Lord Jesus Christ, we pray. Amen. Amen. For I have received of the Lord that which also I delivered unto you, that the Lord Jesus, the same night in which he was betrayed, took bread,
And when he had given thanks, he broke it and said, Take it, this is my body, which is broken for you. This do in remembrance of me. After the same manner also he took the cup, when he had supped, saying, This cup is the New Testament in my blood. This do ye as ye drink it in remembrance of me. For as often as ye eat this bread and drink of this cup, ye do show the Lord's death till he come. Mamanu balad barudundi swamin mahansingen labimi inam swami bu Jesus mahansi pawa dinu labu ratriyedi unmahansi roti ragena stuti kota kada mega nubala udesa dinnavu mage sharireya ma sigirima pinisame karapallaya kiseka elisama ratri kamin pasu kusala anaddi me kusala ana mage lein pihitu naluth giusumaya yam pamana vara nubala min bonna huda epamana vara ma sigirima pinisame karapallaya kiseka मग्निसाधनुबला यां पमन वरक मी रोटी कान्न हुद कुशलानीन बोन्न हुद इपमन वरक स्वामीन वहांसेने तुरु नुबला उन वहांसेगे मरणीय प्रकाश करन्न हुय नान उंगलुक्कु ओप्पुवित्ततै कर्त्तरिडत्तिल पेट्टुकोंडेन एन्नवरिल कर्त्तराकिय इयेसु ताम काट्टि कोडुक्कप्पट्ट अन्று रात्रियिले अप्पत्तै एडुत्तु स्तोत्रम पण्णि अदै पिट्टु नींगल वांगि पुसियुंगल इदु उंगलुक्काग पेट्कप्पडुगिर एन्नुडैय शरीरमाय इरुक्किरदु एन्नै निनैवुकूरुम्बडि इदै सेय्युंगल एन्றார் भोजन पड़ने पिबर अंदपड़े पात्र पात्र उड़पड़ा पान पड़पोदूरबार आगे नहीं पात्र पान पड़पोल कतर वरमे मरणते
කරනවා ප්‍රශංසා කරනවා අද උදෑසන පටන් මේ මොහොත දක්වා අප සමග සිටමින් අපේ নমස්කාරය පිළිගත් නිසා අන්බරණ පරිලෝකයෙන් පිතාවේ ඉන්දිය තිනතිලේ කත්තාවේ எங்களோடு கூட இருந்து நாங்கள் செய்யும் ஆராதனை ஏறெடுத்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ස්වාමිනී අපි වැඩි දෙනෙකුට අද ශබ්ද නගා নমස්කාර කරන්න නොහැකි වුණත් අපේ හදවත් වලින් එසවුණා වූ নমස්කාරය ඔබ වහන්සේ පිළිගත් බව අපි විශ්වාස කරනවා අනේකමානවරුக்கு ஆராதனை செய்ய முடியாவிட்டாலும் கூட எங்களுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து எழும்பின ஆராதனையை நீர் ஏற்றுக்கொண்டிருப்பீர் என்று விசுவாசிக்கிறோம் ස්වාමිනී ඔබ වහන්සේ අද වැනි දිනක මෙලොවට පැමිණ දෙවි ස්වාමිනී අපගේ පව් දුරු කරන්නට ක්‍රියා කළ නිසා ඔබ වහන්සේට ස්තුති කරනවා ஆண்டவரே சுவாமி இவ்விதமாக இந்த உலகத்துக்கு வந்து ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை நீக்கியமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் சுவாமி அந்த தவசே உபஹான்சேகே மெலவோட பெமினேமத் உபஹான்சேகே துக் மிதேமத் தேவி சுவாமீனி சீபத் கரன்னட அபட ஹக்கியாவ லபாதுன் நிசா உபஹான்சேரே ஸ்துதி கர்ணோ ஆண்டவரே சுவாமி இந்த உலகத்துக்கு நீ உம்முடைய வருகையை குறித்தும் உம்முடைய பாடுகளை குறித்தும் நாங்கள் நீ கூறுவதற்கு தந்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் ස්වාමීනි ඔබ වහන්සේ සිහිපත් කරමින් ඔබ වහන්සේගේ මේසයට සහභාගී වන්නට දුන්නා වූ අවස්ථාව ගැන ඔබ වහන්සේට ස්තුති කරනවා ஆண்டவரே சுவாமி இப்படியாக உம்மை நினைவு கூறுவதற்காக கர்த்தருடைய பந்தியிலே ஒன்று கூட சேதமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ස්වාමීනි මේ ආකාරයෙන්ම ඔබ වහන්සේ ඉදිරියේ රැස්වන්නා වූ සියලුම පලා ස්වභාවවල සුද්ධවන්තයින් ඔබ වහන්සේගේ හස්තයට කැප කරනවා බාර කරනවා இவ்விதமாக ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பாக ஒன்று கூடும் பிரதேச சபை மக்கள் யாவரையும் நாங்கள் அவர்களுக்காக நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி சுவாமீனி பொருந்து பிரகார உபஹான்சே அம்ம மத்தியே வெடி சிட்டியா சேம ஓன் சமகாஸ் சிட்டியே மெனவ ஓன்கே கொடஸ் ஓன்ட லபாதுனு மெனவ வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக எங்களோடு கூட இருந்தது போல அவர்களோடு கூட இருந்து அவர்களை நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் லோகே புரா விசிரி சிட்டினா உபஹான்சேகே தருவான் பாரகர்ண உபஹான்சேகே ஹஸ்ஸேட முழுகு முழுவதும் சிதறி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமின் உபஹான்சே உன் சியலு தினா ஆரக்ஷா கல மெனவ சக்திமத் கல மெனவ யாவரையும் பாதுகாத்து பலப்படுத்துமாறு கேட்கிறோம் අද දෙවි ස්වාමීනි අපාතර සිටින්නා වූ සුද්ධවන්තයින් යම් කිසි කෙනෙකුට ආද පැමිණීමට නොහැකි වුණා නම් ඔවුන් සියලු දෙනා ඔබ වහන්සේගේ හස්සේර බාර කරනවා ආණ්ඩවරේ ස්වාමී එංගල් මැතිලේ වරවිරකින්ද වර මුඩියාද ඉඳ යාරාවදී විශ්වාසීගල් ඉඳාර් அவர்களையும் கூட நீர் பலபடுத்துமாறு கேட்கிறோம் ස්වාමීනි හේතුව කුමක් හෝ වේවා ඔබ වහන්සේ ඔවුන් සමග සිටියේ මැනව ඔවුන්ට ආශිර්වාද කළ මැනව ஓங்கே கொடஸ் ஓண்ட லபாதுனு மெனவ காரணம் எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டவரே அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்குமாறு நாங்கள் கேட்கிறோம் சுவாமி தன் அபகே நமஸ்காரே கொடஸக் லெஸ ஒப வஹான்சேட கெனென்டேன பந்துரு கன அபி ஆக்ஞா கர சிட்டினவா ஆராதனையின் ஒரு பகுதியாக நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அபி தேரும் கண்ணவா அபி பிலி கண்ணவா தேவி சுவாமீனி ஒப வஹான்சே அபட துன்னா ஊ தேயின் சுலு கொட்டசாக் அபி நவதத் உபஹான்சேட தினபவ நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் நீர் எமக்கு தந்தவைகளிலே கர்த்தாவே ஒரு சிறு பகுதியை நாங்கள் உமக்கு அன்பளிப்பு செய்கிறோம் சுவாமினி அப்பே சத்திய தேரும் அரகன பிரீத்தி சீதகின் உபஹான்சேட தென்னட அபட ஹக்கியாவ லபாதுனு மெனவ சத்தியத்தை உணர்ந்தவர்களாய் மகிழ்ச்சியான உள்ளத்தோடனே உமக்கு கொடுக்க கிருபை தாரும் அப்பே மே பண்டுரோல்ட ஆசீர்வாத கொட்ட வெடி தீவுனு கொட்ட உபஹான்சேகே ராஜ்யே வர்தனே சந்தஹாயே பாவிச்சி கல மெனவ காணிக்கையை ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக நீர் பயன்படுத்துமாறு கேட்கிறோம் தென் அபகே ஸ்துதிய பிரசன்சாவ பிலிகத மெனவ சுவாமி ஊ இயேசு கிறிஸ்துஸ் வஹான்சேகே நாமேன் எங்களுடைய நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்தினாலே ஆமேன் 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 I'll be reading out some announcements now and then we'll have the offerings and then the final prayer then mama danwim kiyapayak kiyawanawa in pasu swamin wandara panduroppu karanawa in pasu avasana yaagnyawa karanawa oru sila arivithalgal arivithalukku piragu kaanika arpanippu adarku piragu kadaisi jabam dear brothers and sisters tomorrow we will have our
final worship service for the year, Sunday breaking of bread service, 9:30 in the morning. Please come. Abi heta dawase sahodara sahodariyani mema sthane udena me marata roti kadime namaskara meha pawathweno wasare awasana meha namaskara meha ida sahabhagi wenna api obata aaradhana karanawa. नाले इतने काले मुपदे आराधने कागुम वर्डतिन कड़सी यावरो बंदे आराधने से कलुगुरों. Then the watch night service will be at 9:30 on the 31st night. मीलंगट अलुत अवुरुदु उदावे मेहेय रात्री नमय मारट तिस्सेक वेनिदा रात्रिये नमय मारट आरंभ वेनवा. புதுவருடத்தை முன்னிட்டு நடத்தப்படும் ஆராதனை 31ஆம் தேதி மாலை 9:30க்கு ஆரம்பமாகும். There will be a bus from Demetagoda area leaving Demetagoda at 8:30. Bus ratayak Demetagoda pradeshiye sita enta balaporottu wenawa. Ataha marata ema bus ratya supurudu sthanen pitat wenna balaporottu wenawa. Demetagoda ilirunda varum bus மாலை 8:30க்கு திமட்டகொடையிலிருந்து இங்கு புறப்பட்டு வரும். So 31st night we will have a challenge to accommodate all our fellow believers inside this building. So we ask you to come early because some might have to be accommodated outside. Which is a difficult thing because of the firecrackers outside is very disturbing. So try to come early and take your seats, and we'll prayerfully make some arrangements to accommodate more. අවිට 31 වෙනිදා රාත්‍රියේ මෙහි ගැටලුවක් පවතිනවා හැම දිනම රැස් කර ගැනීම මේ ගොඩනැගිල්ල ඇතුළට. අපි එළිය සමහර විට සමහර ටික දිනෙකට අපි ස්ථාන සූදානම් කරන්න වෙන්න පුළුවන්. ඉතින් හැබැයි ඒකත් ටිකක් බාධා වෙනවා මේ රතිඤ්ඤා ශබ්ද සහ ඒවා නිසා. ඉතින් අපි මේ පිළිබඳව කුමක්ද අපි කර යුත්තේ කියන එක කල්පනා කරන අතරේ ඔබෙන් ඉල්ලන්නේ කරුණාකර වේලාසනින් පැමිණෙන්න. නමය මාරට ආරම්භ වෙන මෙහෙයට කලින්ම ඇවිල්ලා ඔබගේ අසුන් ගන්න කියලා ඉල්ලා සිටිනවා. முப்பத்தி ஓராம் தேதி ஆராதனை குறித்து கூறும்பொழுது அநேகமானோர் வருகை தரவிருப்பதால் இட நெருக்கடி ஏற்படலாம். ஆனபடியினால் மேலதிகமாக நாங்கள் வெளியிலே ஆசனங்களை ஒதுக்க நேரிடும். அதுவும் சற்று சிரமமாக இருக்கும் ஏனென்றால் சுற்றுப்புறத்திலே வெடிச்சத்தம் கேட்கப்படுவதனால். ஆனபடியினால் உங்களோட வேண்டுகோள் விடுப்பது என்னவென்றால் நேர காலத்தோடு வந்து நீங்கள் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். We will be starting our regular Sunday school, God willing, on the 9th of January, and we appeal to our brothers and sisters to come forward to become teachers and helpers and musicians in the Sunday school. Apa nama wenida janawari mase apage irida pasala aarambha kirimata balaporottu wenawa. E nisa api sahodara sahodriyanta aayachana karanawa ema mehe ema sevaye ගුරුවරුන් ගුරුවරියන් වශයෙන් සේවය කරන්නටත් උපකාර කරන අය වශයෙන් සේවය කරන්නටත් ඒ වගේම සංගීතයේ සපේන අය වශයෙන් සේවය කරන්නටත් ඒකට එකතු වෙන්න කියලා. ජනවරි මාසම 9ஆம் තිහේ ඥායිර පාඩසාලේ ආරම්භමාග විරුපදාල් අන්ද පාඩසාලේලේ ආශ්‍රීයර්ගලම් උදවියාලර්ගලාක செய்ய උදවි செய்ய விருப்பமுடையவர்களும் இசை துறையிலே சேவை செய்ய விருப்பவர்களும் நீங்கள் அதிலே இணைந்து கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். After 21 months we are going to start the regular Sunday school. So we would like to collect the names afresh. Those who would like to be teachers and helpers, musicians. So don't go by the past experience. Please approach me or Brother Dinesh or any one of the elders. Please give your name that you would like to volunteer to teach in the Sunday school. ඉතින් අපි දැන් මාස 21කට පස්සේ තමයි මේ ඉරිදා පාසල ආරම්භ කරන්න යන්නේ. ඒ නිසා අපි අලුතෙන් පටන් ගමු. පරණ අධ්‍යක්ෂීම් පැත්තක තියලා අපි අලුතෙන් පටන් ගන්න ඔබගේ නම දෙන්න. ඔබ අලුතින් ඇවිල්ලා
මට හෝ දිනේ සහෝදරට හෝ සභාපාල සහෝදරයකට හෝ කියන්න ඔබ කැමති කියලා මේ සේවයට හවුල් වෙන්න. ஏறத்தாழ 21 மாதங்களுக்கு பிறகு இந்த ஞாயிறு பாடசாலையை நாங்கள் ஆரம்பிக்க விருப்பதால் ஆனபடியினால் தன்னிச்சையாக நீங்கள் இந்த ஊழியத்திலே ஈடுபடுவதற்காக ஆசிரியர்களாக உதவி பெறுபவர்களாக இசைத்துறையில் சேவை செய்பவர்களாக உங்களது பெயர்களை முன்னமே சோதர நெவிலிடமோ சோதர தினேஷிடம் மூப்பர்களிடம் யாவரிடமோ நீங்கள் கையளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். We appeal to you, dear brothers and sisters, not to embrace each other in wishing each other for Christmas or for New Year, but just keep the distance and the traditional way you can greet one another. Please remember that today. Api tawat illa hidena kamathi api sahodara sahodriyan api ara wenadak purudu paridi api ekenika walandagena api me aachara karana samanyen me natthal aluth avurudu walata hema ehema karanne epa. මේවතාවේ අපි සාමාන්‍ය සම්ප්‍රදායික පිළිවෙලට අත් දෙක එකතු කරලා අපි සුබපතලා පිටත් වෙලා යමු. වළමියාගවේ நாங்கள் பொதுவாக இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே நாங்கள் கட்டி தழுவி நம்முடைய வாழ்த்துதல்களை நாங்கள் கூறுவது வழக்கம். ஆனபடியினால் அப்படி தயவு செய்து அப்படி செய்யாதீர்கள். எங்களுடைய சம்பிரதாய பூர்வமான வணக்கம் செலுத்துதலை நாங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வணக்கம் செலுத்தி இவ்விதமாக வாழ்த்துதலை நாம் தெரிவிப்போம். Also, please do not congregate too much together near the where the shoes are kept. We are sorry that the shoes are not very well kept there. One brother is trying to arrange them, so we should not all go together to get our footwear. Please try to go batch by batch and take your shoes and move out. And once you have your shoes on, please do not come back and walk on the mats. We are trying to keep the mats as clean as possible. So also we would like to appeal to you, if possible, if at all, soon as the meeting is over, try to roll the mat where you are from one end, just roll it so that they will be kept clean. Api illa sirinawa den sapatu serepu gannat yanda thiyena ani iwarunama api okko metanta ekata giyot ehema ekata happy la lang vela athana amerikenawani nisa අපි එහෙම කරන්නේ නැතුව සමා වෙන්නේ අපිට පිළිවෙලට තියාගන්න අමාරුයි මේ වෙලාවට ඒක ටික ටික දා ගිහිල්ලා අරගෙන අයින් වෙන්න සරිප්පු දාකට පස්සේ ආය ඇතුළට ඇවිල්ලා මේ පැදුරු පාගන්න එපා මේ පැදුරු අපි පුළුවන් තරම් පිරිසුදුව තියාගන්න ඕනේ ඒ නිසා පුළුවන් නම් මෙහි අවසාන වුණු වහාම කාගෙත් සහයෝගයෙන් ඉක්මනට පොඩක් නැමිලා ওই පැදුරු අකුලලා දාන්න රෝල් කරලා එක පැත්තකට දාන්න පුළුවන් නම් ගොඩක්ම හොඳයි उत्साह पादनिगले मुझे स्रमाल पादनिगले अणिवे दयवसे मुझे पादनिगल पादनिगले अणिंद मीन्दु वंदे पायगलिले मिदिपदे तविर्त्तुकोल्लुमारे ஏற்கனவே பாய்கள் சுத்தமாக வைக்கப்பட்டுள்ளதால் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதால் அந்த முறையை கடைப்பிடியுங்கள். So let us now bring our offerings to the Lord as part of our worship, and then we end the service today. And it's a song based on the second coming of the Lord. That is the hope that we have now, which we are looking forward to. So let us come in an orderly manner and drop your offerings. Come in the middle and go sideways. Ethin api den swaminandara panduru genemu ape namaskaraye kotasak hadiyata. Ethin api eka karana kota piliwelakata madin ævilla api de pattaṭa e panduru dala api de pattaṭa yanawa. Aaradhinaya oru pagadhiyaga nammudaiya kaanike arpanippen velai ippozhudhu anda paadal idam perum anda paadal aandavaraga yesu kristu irandavathu varugai kurithu koorapadum paadal வளமை போலவே இரண்டு பகுதிகளிலும் வரிசை கிரமமாக வந்து நாங்கள் காணிக்கை அர்ப்பணித்து விட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். Song number 103 103 கீதைய ஏக திரையே திஸ்வேனோ திரையிலே காண்பிக்கப்படும் 103வது பாடல் lambda
කිව්වොත් හැමෝම කියන්න තුන්වෙනි පදය මේ බෝ ආඥාවෙහි හැමෝම ගාන කරන්න ශුද්ධාත්මෙන් පූර්ණව නිර්මල වී ශුද්ධව තුන් රාශි මධ්‍ය ආකාශේ ඒ රාජා සම්මුඛ වේ හාලෙලූයා යේසු තේජානු භාවේන උදෙසායන හෙදවසේ හාලෙලූයා යේසු තේජානු භාවේන මා උදෙසායන හෙදවසේ මා ස්වාමි සමගා යේසුද රටට තේජසින් මායන බා මා ස්වාමි සමගා යේසුද රටට තේජසින් මායන බා ආමෙන් අපි ආඥා කරමු අවසාන වශයෙන් Let us pray Our Father in heaven Our great and mighty God, we worship you over and over again because you are the true God and there is no other God beside you. We thank you that God was manifest in the flesh. Great is the mystery of godliness. Father, we thank you for the Lord Jesus who left the cradle and went to the cross. He died for each one of us. He gave his life a ransom for many. Father, we worship you for such a Savior, for such a God. God manifested in the flesh. O God, we thank you and praise you. And now unto him that is able to keep us from falling and to present us faultless before him with exceeding great joy, to the only wise God our Savior, be glory and majesty, dominion and power, both now and forever. Amen. Amen.